இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கால் ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை, ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இதை சேர்த்துடலாம். பொரிஞ்சதுமே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடலாம். அடுத்ததாக கால் ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் புதினா, அடுத்து மல்லித்தலை, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை வதக்கிடலாம். லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிட்டு அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். மூணு தக்காளி, அடுத்து ஒரு குடை மிளகாய். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்றலாம். ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அந்த குடை மிளகாயும் தக்காளியும் வதக்கிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளியும் குடை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து தயிர் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். அடுத்து தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் தான் நான் ஒரு படி அரிசி ஊற வச்சுருந்தேன், அதில் தான் இப்போ தண்ணி சேர்க்குறேன். இதில் 1.5 படி அளவுக்கு தண்ணி, ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. இது வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி அரிசி தான் 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதையே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. அருமையான தக்காளி சாதம் இந்த மாதிரி குடமிளகாய் போட்டு செஞ்சு முடிச்சிட்டோம். உண்மையாகவே நீங்கள் வெறும் தக்காளி சாதம் நார்மலாக எப்பயும் செய்கிற போல் இல்லாமல் இது கூட இந்த ஒரே ஒரு குடமிளகாய் நீங்கள் சேர்த்து போட்டு செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்கிற தக்காளி சாதத்தை யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களுமே இதை அடிக்கடி செய்யலான்னு சொல்லிட்டு செய்வீங்க. அந்தளவுக்கு ரொம்ப ருசி அதிகமாக இருக்கும். நான் வந்து இந்த படியில் ஒரு படி பாசுமதி அரிசியும் கால் படி துவரம்பருப்பும் அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ தாளித்து விட்றலாம். குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகுளுந்து, கருவேப்பிலை, 6-7 பூண்டுப்பல், ஒரு கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 4 போல் பச்சை மிளகாய், இதை வதக்கிடலாம். ரொம்ப கருகிற அளவுக்கு வதக்காமல் அந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2 தக்காளி, இதெல்லாம் நல்லா வதக்கி விட்றலாம். தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து தண்ணி சேர்த்துருவோம். நம்ம இந்த படியில் தான் அரிசி போட்டோம் இல்லையா, அதில் தண்ணி 1, அதே படியில் மறுபடியும் ஒரு 1/2 படி, 1.5 படி அளவுக்கு தண்ணி. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதையும் சேர்த்துருவோம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறமா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிடலாம். தூவிட்டு மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுட்டு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக ரெடி ஆகிருப்பாருங்க. நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்கிற ரைஸில் தான் இந்த மாதிரி பருப்பு சாதம்லாம் செய்வோம். ஆனால் இந்த மாதிரி பாசுமதி அரிசியில் செஞ்சிங்கன்னா நம்ம நார்மலாக செய்கிற டேஸ்ட்டை விட இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் பசங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு மதியம் அவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் தாளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பச்சைப்பயிரை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டேன், அதில் வந்து 1/2 டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன். இதை வறுத்துக்கலாம். நல்ல மண வந்து கலர் மாறி வரும் பாருங்கள், அந்த மாதிரி வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு, கலரும் பார்த்திங்கன்னா நல்லா மாறி வந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிடலாம். அடுத்து தாளிக்கிறதுக்கு குக்கர் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயமும் வெள்ளை பூண்டும் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி சேர்த்துக்கிறேன்.
தக்காளியவும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. மஞ்சள் தூள், மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன், இதை வதக்கிடலாம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடக்கூடாது, இதை மட்டும்தான் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் மல்லித்தூள் போடலை அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பார் தூள் கூட இதில் சேர்த்துக்கலாம். மசாலா போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தோம் இல்லையா, அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்று, ரெண்டு, தேவையான உப்பு, நம்ம வறுத்தோலையா அந்த பயிரை கழுவிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்து அரிசி, அரை மணி நேரம் கிட்ட அரிசியை ஊற வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை பயிறை வந்து நான் ஊற வைக்கலை, வறுத்து அப்படியே தான் கழுவிட்டு சேர்த்துருக்கேன், ஊற வைக்கலாம் தேவையில்லை. நம்ம ரைஸோடு சேர்த்து வேகிறப்போ அதுவும் சேர்ந்து வெந்துடும். நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சோ இல்லை விசில் வந்து வேக வச்சிட்டோ இந்த மாதிரியெல்லாம் சேர்த்தோம்னா ரைஸோட அந்த பயிர் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு குழஞ்சி போயிடும். அதனால் நீங்கள் வேக வைக்கலாம் தேவையில்லை தனியாக, அதே போல் ஊற வைக்கவும் தேவையில்லை, உடனே செய்யலாம். அரிசி பச்சை பயிர் ரெண்டையும் சேர்த்தாச்சு, நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு இந்த டைமில் பார்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் மேலே தூவிக்கலாம். தூவிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா லைட்டாக நீங்கள் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டலாம். மூடி போட்டு விசில் போட்டாச்சு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் பச்சை பயிறு சாதம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கலராக அருமையாக இருக்குது. நல்லா சாதம் பார்த்திங்கன்னா நல்லா குழையாமல் வந்திருக்கு. நம்ம போட்ட பூண்டு பல் கூட அப்படியே முழுசாக இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா நல்லா குழஞ்சிருக்கு, ஆனால் பார்க்குறதுக்கு வந்து குழையாது மாதிரியே இருக்குது. பச்சை பயிர் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து தான் போட்டோம், அப்படி இருந்து பாருங்கள் நம்ம சாதம் மாதிரியே அதுவும் குழையாமல் ரொம்ப அருமையாக வெந்திருக்கு. இதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன், ஊற வைக்கவும் வேணாம், நீங்கள் வேக வச்சும் ரைஸ் கூட சேர்க்க தேவையில்லை, அந்த ரைஸ் வேகிற டைம்லேயே அதுவும் வெந்துடும். குழையாமல் வெந்திருந்தால் தான் பச்சை பயிர் சாதம் வந்து நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும் டேஸ்ட். அதனால தான் ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப மனமாகவும் இருக்கும் அந்த பச்சை பயிர் நம்ம வறுத்து சேர்க்கறதுனால. சூப்பரான ஒரு ரைஸ், சூப்பராக உதிரி உதிரியாக ரொம்ப ருசியான ஒரு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்று, ரெண்டு, மூணு, இதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம நார்மலாக பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தான் ஊற்றுவோம், ஆனால் நான் இப்போ வந்து ஒன்றுக்கு மூணு ஊற்றியிருக்கேன். கொஞ்சம் உப்பு, ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா சாதம் வந்து குழைவாக வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னா நல்லா குழைவாயிரும். பாருங்கள் நல்லா சாதம் வந்து எவ்வளோ குழைவாயிருச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகம் வச்சோம்னா நமக்கு பிசைஞ்சு இந்த மாதிரி கலந்து விடுறப்போ சீக்கிரமாக சாதம் வந்து மசிஞ்சிரும். அதுக்காக தான் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம வேக வைக்கிறோம். அவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா பால் ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் முக்கால் கப் பால், நான் தயிர் எதில் ஊற்ற போகிறேனோ அதே கப்பில் பார்த்திங்கன்னா முக்கால் கப் பால் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு கலந்து விட்டுறோம். பால் ஊற்றியும் நல்லா கலந்தாச்சு. தயிர் வந்து நம்ம இப்போ ஊற்றக்கூடாது, ஏன்னா சாதம் வந்து ரொம்ப சூடாக இருக்குது. அந்த சூடாக இருக்கிறப்ப நம்ம தயிர் ஊற்றினோம்னா அந்த தயிரோட டேஸ்ட்டும் மாறிடும். அதே சமயம் எவ்வளோ தயிர் ஊற்றினாலும் அந்த தயிர் ஊற்றாத மாதிரியே ஒரு மாதிரி வர வரணும். அதனால் நல்லா ஆறணும். ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம தயிர் சேர்க்கணும். இதை ஆற வச்சிடலாம். சாதம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதுவே நீங்கள் பால் ஊற்றாமல் இந்த சாதத்தை இது போல் மசித்து நீங்கள் ஆற வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி கொழ கொழப்பாக இருக்காது, நல்ல கல் மாதிரி கெட்டி சேர்ந்துடும். அதனால் பால் ஊற்றிட்டு நீங்கள் கிளறி விட்டு ஆற வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொழ கொழப்பாகவே இருக்கும். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். பால் எடுத்துள்ளே அதே அளவுக்கு நான் தயிர் எடுத்திருக்கேன், தயிரும் சேர்த்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், இருந்தாலும் தயிர் பாலெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது, உப்பு சேர்த்துக்கணும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நல்லா கொழ கொழப்பாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கு அப்படியே பஞ்சு மாதிரி தெரியுது. சூப்பராக கலந்து எடுத்தாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். இப்போ இதில் கொஞ்சம் கடுகு உளுந்து,
கடுகு கூட சேர்த்து கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக வரட்டும், அந்த கடுகு பொரியறதுக்குள்ள இதுவும் பொன்னிறமாக வந்துடும். கடுகு பொரிஞ்சதுமே பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, கருவேப்பிலை, இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். பாருங்கள், கடுகு பொரியறதுக்கும் அந்த கடலைப்பருப்பு வந்து கலர் மாறி வர்றதுக்கும் டைம் வந்து கரெக்டாக இருந்துச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் இருக்கணும். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை சாதத்தில் ஊற்றிடலாம். இதில் நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான், பாருங்கள், சூப்பரான ஒரு தயிர் சாதம் ரெடி ஆயிருச்சு. இந்த கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நல்லா பொன்னிறமாக வறுத்து நம்ம போட்டிருக்கிறதுனால கடிப்பு சாப்பிட்றப்ப கடிப்படுறப்போ ரொம்ப டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். அதே போல் மல்லித்தலையும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா அந்த மல்லித்தலையோட மானமும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையான ஒரு தயிர் சாதம். இது தொட்டுக்கிறதுக்கு வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைனா சேனக்கிழங்கு வறுவல், இது மாதிரி ஏதாவது ஒரு வறுவல் நீங்கள் செஞ்சுட்டு இதை வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம பாலும் தயிரும் சரிசமமாக ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த அப்படி ஊற்றுறதுனால என்னாகும்னா நம்ம எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலும் வந்து சாதம் வந்து புளிச்சு போகாது. நீங்கள் இதுவே லஞ்சுக்கெல்லாம் கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதே மெத்தடில் செஞ்சு நீங்கள் கொடுத்து விடலாம். மதிய நேரத்தில் தயிர் அந்தளவுக்கு புளிக்காது, கரெக்டான புளிப்பு நமக்கு இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 3 பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அடுத்து 2 பெரிய வெங்காயம். இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். 3 தக்காளி, 1 உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கா 1 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக உப்பு. இதையும் நல்லா வதக்கிடுவோம். மிக்சி ஜாரில் இந்த மாதிரி 1 துண்டு இஞ்சி, 1/6 போல் பூண்டுப்பல், பச்சை மிளகாய் 5, 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா உருளைக்கிழங்கும் தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனியாக சேர்க்குறதுனா கூட சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா நான் 100 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணி 8 மணி நேரமாக ஊற வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கரம் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், சும்மா லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டோம்னா போதும். அவ்வளோதான். இப்போ இதில் அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து அரிசியை வந்து 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். அரிசி சேர்த்துட்டு அந்த மசாலா கூட கொஞ்சம் 1-2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். இந்த மாதிரி வதக்கியாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். இதில் 1/2 படி அரிசி சேர்த்தேன். இதில் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எப்பயுமே தண்ணி 1:2 சேர்ப்போம் இல்லையா சாப்பாட்டு அரிசிக்கு, அதே போல் தான். 1, 2, 3. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். நல்லா 1 கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சைடிஷே தேவையில்லை, அந்த மாதிரியான ஒரு ரைஸ் இதில் உருளைக்கிழங்கு பட்டாணி இதெல்லாம் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் இதில் சைடிஷ் எதுவுமே தேவைப்படாது, இதில் இருக்கிறதே போதும். இதே போல் சாதம் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு செய்யுங்க இல்லைன்னா டின்னருக்கு கூட செஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சைடிஷ் கூட அதிகம் தேவைப்படாது, ஒன்று முட்டை செஞ்சுக்கோங்க இல்லைன்னா தயிர் பச்சடி மட்டும் கூட நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுமே ரெண்டு துண்டு பட்டை, மூணு ஏலக்காய், மூணு கிராம்பு, ரெண்டு போல் அன்னாச்சிப்பூ, அப்புறம் ரெண்டு பிரிஞ்சு இலை சேர்த்துக்கலாம். நல்லா பட்டை கிராம்பெலாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கெலாம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு ஆறு போல் பச்சை மிளகாய், இப்போ இதெல்லாம் ஒன்றா வதக்கி விட்றலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வரணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் புதினா மல்லித்தலை கொஞ்சம், ரெண்டு தக்காளி வதக்கிடுவோம். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்றலாம். இந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். அது கூட சேர்த்து இந்த நம்ம கரம் மசாலா போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், தக்காளி எல்லாமே இப்போ பச்சையாக இருக்கு இல்லையா, இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள் மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இது போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்க தேவையில்லை, இல்லை காரம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு அதையும் கிளறி விட்டுறலாம். உங்களுக்கு காரம் வேணும் இல்லை வேணாம் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், மிளகாத்தூள் சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துடலாம். நம்ம எப்பயுமே நார்மலாக வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான் அரை மணி நேரம் கிட்டே ஊறி இருக்கு, அதையே இப்போ தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசியவும் அந்த மசாலாவும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் அந்த மசாலாவும் ஒன்றா வந்து நம்ம கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை படி அரிசி சேர்த்துருக்கேன், அதுக்கு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்று ரெண்டு அடுத்து மூணு. நம்ம எப்பயும் சாப்பாட்டுக்கு எப்படி தண்ணி வைப்போமோ அதே போல் தண்ணி தான். தேவையான உப்பு, உப்புலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உப்பு பார்த்துட்டு சரி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு வந்து உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம், மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கர் ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியாகி வந்திருக்கு. அருமையான ருசியில் நம்ம வீட்டு அரிசியில் குஸ்கா செஞ்சுருக்கோம், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம எப்பயுமே பாஸ்மதியிலையோ இல்லைன்னா சீரக சம்பாலையோ நம்ம குஸ்கா பண்ணுவோம், பிரியாணியெலாம் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக டெய்லி வீட்டில் சாப்பாடு பண்ணுவோம் இல்லையா, அந்த அரிசியில் நம்ம குஸ்கா பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்த ரெசிபி. நீங்கள் வந்து நார்மல் நம்ம வீட்டில் சாப்பாடு பண்ணுற அரிசியில் குஸ்கா செஞ்சு காட்டுங்க, பிரியாணி செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம சாப்பாட்டு அரிசியில் வந்து குஸ்கா பண்ணியிருக்கோம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை ஒரு பத்து போல் பூண்டுப்பல், அப்புறம் சின்ன வெங்காயம் 100 கிராம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் 3. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு வதக்கிடலாம்.
அடுத்து காய் சேர்த்துடலாம். உங்களுக்கு வீட்டில் எந்த காய் இருந்தாலும் சரி, ஒரு காய் இருந்தாலும் கூட அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லை நிறைய காய் வச்சுருக்கீங்க அப்படின்னா எல்லா காயிலையும் ஒவ்வொரு காயாக எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய் வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து தான், காய் சேர்க்காம கூட இந்த ரைஸ் பண்ணலாம். அளவுகள் எதுவுமே மாறாது, இதே அளவு தான். காய் மட்டும் உங்கள் விருப்பம், போடலாம் போடாமலும் இருக்கலாம். நான் வந்து முருங்கைக்காய், கத்தரிக்காய், பீன்ஸ், கேரட் எல்லா காயுமே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காய் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கலாம். அந்த தக்காளி கூட சேர்ந்து காயும் நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து பார்க்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் நல்லா மசிஞ்சிருச்சு, காயும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். நான் வந்து சாம்பார் தூள் சேர்க்குறேன். உங்கள் வீட்டில் சாம்பார் தூள் இருந்தாலும் சரி, குழம்பு தூள் இருந்தாலும் சரி, அதே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மசாலாவையும் அந்த காய் கூட சேர்த்து வதக்கி விட்டுட்டு இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி சேர்த்தேன், அதில் தான் இப்போ நான் தண்ணியும் சேர்க்குறேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றணும் பார்த்திங்களா, அந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி 1/2 மணி நேரம் கிட்ட ஊற வச்சுருந்தேன், அதையே இப்போ சேர்த்துடலாம். அடுத்து துவரம்பருப்பு, இதையும் 1/2 மணி நேரமாக ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சேன். அப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு கலந்து விட்டுடலாம். இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக ரைஸ் வந்து வெந்து வந்திருக்கு. காயும் பார்த்திங்கன்னா அதே சமயம் குழையாமல் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இப்போ கலந்து விட்டு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக ரைஸ் வந்து உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். நான் உதிரி உதிரியாக வர்றதுக்காக தான் தண்ணி வந்து சரியான அளவில் ஊற்றுனேன். இதில் வந்து நிறைய தண்ணி ஊற்றி செய்யணும்னா அது வந்து சாம்பார் சாதம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் ஆயிரும். தண்ணி வந்து இதில் கம்மியாக ஊற்றி செஞ்சிங்கன்னா தான் இந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது. சாதம் வந்து எப்பயுமே உதிரி உதிரியாக இருக்கணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்போ ரொம்ப சூப்பரான ஒரு காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த காய் சாதம் சாப்பிட்றதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா காய்கறிகள்லாம் நம்ம ரைஸ்லேயே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் சைடிஷ் கூட தேவையில்லை. ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே. கொண்டக்கடலை வந்து நான் பார்த்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். இந்த படியில் 1 படி அரிசி போட்டோம், அதில் வந்து 1/2 படி அளவுக்கு சுண்டல் நம்ம ஊற வச்சு எடுத்திருக்கோம். அதில் தான் இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். தண்ணி நல்லா பயிர் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதில் உப்பு, அப்புறம் உப்பு போட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை வேக வச்சோம், அதுவும் நல்லா வெந்து வந்துருச்சு, அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சிடலாம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய், உங்களுக்கு எந்த எண்ணெய் தேவையோ அந்த எண்ணெய் ஊற்றிக்க, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், சீரகம் பொரிஞ்சதுமே 1 பெரிய வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதை நல்லா வதக்கிடலாம். பொன்னிறமாக வதக்க தேவையில்லை, ஓரளவுக்கு அந்த பச்சை மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். அடுத்து 3 தக்காளியை கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி போட்டுக்கோங்க, பெருசாக இருந்தால் 2 சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். தக்காளியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா இப்போ மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை அந்த தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா சுண்டல், அதை தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சுட்டு அந்த மசாலா கூடையே சேர்த்து வதக்கி விட்டுடலாம். வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் 1 படி அரிசி எடுத்திருந்தோம் இல்லையா, அதில் 2 படி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டு கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணியை வடிச்சுட்டு அரிசியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து மல்லித்தலை கொஞ்சம் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு விசில் போட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு 1-2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா குக்கரில் ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் சூப்பராக தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் சூப்பராக சாதம் வந்து ரெடியாகி வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஒரு அரிசி கூட குழையில, அதே சமயம் சுண்டலும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ரெண்டு சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்போ சுண்டலும் ரைஸும் சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோ ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நமக்கு இது சாப்பிட சைடிஷ் கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரைஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கேன். முதல்ல அரிசி வந்து பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஒரு அரை மணி நேரம் கிட்டே ஊற வச்சா நல்லா ஊறி வந்துடும். அடுத்து இதில் வந்து துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா இந்த டம்ளரில் அரை டம்ளர் துவரம்பருப்பு, இதில் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் துவரம்பருப்பு, ரெண்டுமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்து, எண்ணெய் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 20 ஒரு 25 போல் சின்ன வெங்காயம், ஒரு 10 போல் பூண்டுப்பல் இதில் சேர்த்தாச்சு. இப்போ வதக்கி விட்டுறலாம். வெங்காய வெள்ளை பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். அடுத்து 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் நல்லா வதக்கிடுவோம். பாருங்கள் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் இது வதக்கி விட்டுறலாம். கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதில் சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியோட அளவு பார்த்து ஊற்றுறப்போ வந்து அதிகமாயிரும் இல்லையா, அதனால் இந்த தண்ணி வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். பருப்பு அரிசி இதெல்லாம் அடுத்ததாக அரிசி சேர்த்துடலாம். அதே போல் அரிசியவும் நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கணும். அரிசி பருப்பு சேர்த்தாச்சு. இதை கலந்து விட்டுறலாம். ஹைட்டாக ஒரு தடவை இப்படி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டம்ளரில் அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அரிசிக்கு தான் நம்ம அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். இதில் 4 தண்ணி ஊற்றிக்கலாம். 1, 2, 3, 4. இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கோம், அதுக்கு வந்து 4 டம்ளர் தண்ணி. நம்ம நார்மலாக எவ்வளோ தண்ணி சேர்ப்போமோ, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்ப்போம்லையோ அதே போல் தான் சேர்த்துருக்கேன். பருப்புக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம வந்து இதில் தண்ணி சேர்க்கவே இல்லை. எதுக்காக அப்படின்னா, சாதம் வந்து குழையாமல் உதிரி உதிரியாக இருக்கணும். அதுக்காக தான் கரெக்டான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அதே போல் இது குழைய விடாமல் நல்லா உதிரி உதிரியாக இறக்கணும், அதுதான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு போட்டு கலந்து விட்டாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பருப்பு சாதம் பாருங்கள், உதிரி உதிரியாக எவ்வளோ அழகாக ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி பருப்பு சாதம் வந்து நல்லாயிருக்கும். அருமையான ஒரு டேஸ்ட்டில் பருப்பு சாதம் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆயிருச்சு. முதல்ல தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து 3 தக்காளி போட்டு வேக வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த தோலெல்லாம் உறிஞ்சி வந்துருச்சுனாலே தக்காளி நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தக்காளி வந்து நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியில் இருக்க தோலை எடுத்துடலாம். வேக வச்ச தக்காளி கூட மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்ததுனால 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த மிளகாய் தூளில் வந்து அதிக காரம் இருக்காது. அதனால் நீங்கள் நார்மலாக சாதாரணமாக மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா 3/4 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரைஸ் கொஞ்சம் கலராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். இப்போ தாளித்து விட்றலாம். ரைஸ் தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், சேர்த்துக்கலாம். இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே போட தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது, எதுவுமே அதிகமாக மசால் நம்ம சேர்த்துக்கவே மாட்டோம். அடுத்து கருவேப்பிலை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாக வதங்க தேவையில்லை, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 100 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன், கேரட் பீன்ஸ் ரெண்டும் சேர்ந்துமே 100 கிராம் சேர்த்துக்கிறேன், சின்னதாக வெட்டியிருக்கேன். காய் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, லாஸ்டில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இப்போ இதை வதக்கிடலாம். காய் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ அந்த காயில் வந்து நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். இப்போ வதக்குனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தக்காளி, அதை சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள் தக்காளியெல்லாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள் அந்த தக்காளியில் இருந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துருவோம், இந்த படியில் 1 படி தண்ணி. அடுத்து அரிசி போட்டுடலாம், சீரக சம்பா அரிசி சேர்த்துக்கிறேன் நான். 20 நிமிஷத்துலேருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கலாம், அதுக்கு மேலே ஊற வச்சிங்கன்னா அரிசி கூட கொஞ்சம் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரிசி போட்டதுக்கப்புறம் தேவையான உப்பு, நம்ம காய் வதக்கிறப்பவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், ஆனாலும் நம்ம தண்ணியில் ஊற்றினதுக்கப்புறம் அந்த உப்பு பத்தாது இல்லையா, அதனால் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த படியில் 1 படி நான் சீரக சம்பா எடுத்தேன், அதுக்கு 1 படி தான் தண்ணி சேர்த்துருக்கேன். காய் எல்லாமே நம்ம வதக்கிறதுலேயே நல்லா வெந்திருக்கும் இல்லையா, அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. பிரியாணி அரிசி அப்படிங்கிறதுனால 1 படி தண்ணி ஊற்றிருக்கோம். இதை நார்மலாக நம்ம எப்பயுமே சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த அரிசி போட்டிங்கன்னா 1:2 தண்ணி ஊற்றிக்கோங்க, 1 படி போட்டால் 2 படி தண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். நான் பிரியாணி அரிசி அப்படிங்கிறதுனால தான் 1 படி தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டுட்டு 1 கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள், இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் மல்லித்தலை, மல்லித்தலை போட்டு லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு, 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் வந்துருச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ரீமெல்லாம் இறங்கிருச்சு, எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். நம்ம ரைஸ்க்கு எப்பயுமே நம்ம சீரக சம்பாவுக்கு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும், அப்போ தான் வந்து அரிசி வந்து குழையாமல் இருக்கும், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், நல்லா வெந்தும் இருக்கும். சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப சிம்பிளாக பண்ணி முடிச்சிடும், மசாலாவெலாம் அதிகமே இல்லை, கம்மியான பொருள் போட்டு செஞ்சுருக்கோம். அதே போல் இதுக்கு சைடிஷும் எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா இதில் காய் பட்டாணி எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வெறும் தயிர் பச்சடி மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன், இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே 3 கிராம்பு 2 பட்டை 3 ஏலக்காய் அப்புறம் பிரிஞ்சி இலை 1 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு நம்ம மிளகாய் தூளெல்லாம் சேர்க்க மாட்டோம், அதனால இந்த பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்தை பொறுத்து சேர்த்துக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக இந்த வெங்காயத்தை வந்து வதக்குவோம், ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம அப்படியெல்லாம் வதக்க தேவையில்லை. அந்த வெங்காயம் அந்த பச்சையாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த கலர் மாதிரி கொஞ்சம் வதங்கின மாதிரி அந்த கண்ணாடி போல் வரும், அந்த மாதிரி வதங்கிக்கிட்டால் போதும், ரொம்ப கலர் மாற வரைக்கும் நீங்கள் வதக்க வேண்டாம். அவ்வளோதான், இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 50 கிராம் பீன்ஸ், கேரட் 50 கிராம், உருளைக்கிழங்கு அதுவும் 50 கிராம்,
எல்லா காயுமே 50-50 கிராம் எடுத்திருக்கேன். அடுத்து பச்சை பட்டாணி, அதுவும் 50 கிராம் எடுத்து நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். எப்படியும் காஞ்ச பட்டாணி எடுத்தீங்கன்னா 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். நீங்கள் காயிலேருந்து உரிக்கிற பட்டாணினா அப்படி தேவையில்லை. எல்லா காயுமே 50 கிராம், அதே போல் பட்டாணி 50 கிராம் எடுத்திருக்கேன். நம்ம கையில் ஒரு கை அளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டுமே சேர்த்து இதை கலந்துருவோம். நான் வந்து காய் வந்து இதுக்கு அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா நம்ம வந்து இதுக்கு சைடிஷ் எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த காய் பட்டாணி இதை மட்டும்தான் சைடிஷாகவே நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். அதனால தான் ரைஸ் கூட இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றப்போ நமக்கு சைடிஷே தேவைப்படாது. அதுக்காக தான் காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேன். நீங்கள் இவ்வளோ காய் தேவையில்லை, கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு கேரட்டில் பாதி கேரட் சேர்த்துக்கோங்க, இல்லைனா பீன்ஸ் வந்து 2-3 சேர்த்துக்கோங்க, உருளைக்கிழங்கில் பாதி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காய் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க, அதுக்கு மேலே தேவையில்லை. அடுத்து இதில் தண்ணி சேர்த்துருவோம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் நான் பாசுமதி அரிசி சேர்த்தேன், அதில் தண்ணி சேர்த்துருவோம். 1.5 இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம கொஞ்சம் காய் வதங்குறதுக்காக தானே உப்பு சேர்த்தோம். இப்போ ரைஸ்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு. இது நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ அரிசி சேர்த்துடலாம். பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் கிட்டே நான் ஊற வச்சுருக்கேன். போட்டு இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போவும் அரிசி போட்டதுக்கப்புறமும் ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுக்கலாம். சும்மா மூடி வைக்கிறப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுடலாம். ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்துருச்சு, இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் இறங்கிருச்சு, இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக அப்படியே வெள்ளை கலரில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒயிட் கலரில் புலாவ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் போனோம்னா பார்த்தீங்கன்னா ஒயிட் புலாவ் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிடுவோம். அது இதுதான், ரொம்ப அதிகமாக நம்ம வந்து மசாலாலாம் போடாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அப்புறம் அந்த பட்டை கிராம் போட்டு தாளிக்கிறதோட சரி, மற்ற எல்லா ப்ராசஸுமே நம்ம பிரியாணிக்கு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிரியாணி பண்ணுறதை விட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஏன்னா அதில் மசாலா தக்காளி எல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதனால் இது வந்து கலராக இருக்கும். இதில் தக்காளியும் சேர்க்க மாட்டோம், அந்த மசாலாவெலாம் சேர்ப்போம் பார்த்திங்களா அதுவும் சேர்க்க மாட்டோம். மற்றபடி புதினா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக சேர்க்கணும். பட்டை கிராம்பெலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சும்மா எடுத்து எடுத்து கிளறி விட்டுட்டே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அப்படியே வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்படி மாதிரி ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பரிமாறினீங்கன்னா அரிசி ஒன்று கூட உடையாமல் வரும். பாருங்கள் இப்போவே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். கையில் எடுத்தாலே உதிரி உதிரியாக வருது. நான் ஏன் 1:1 தண்ணி ஊற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பட்டாணி போட்டிருக்கோம், காயெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்ந்து வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா போதும் அப்படின்றதுக்காக தான் 1.5 ஊற்றினேன். இல்லைனா நீங்கள் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டாலே போதும். இது போல் ஒயிட் பிளாவில் உங்களுக்கு வந்து என்ன லைட்டாக புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக கொஞ்சம் ஒர 1/4 லெமனை புளிஞ்சி இதில் விட்டுக்கோங்க, அப்போ வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு வந்து நல்லாயிருக்கும். இல்லை இதில் தக்காளியெல்லாம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதில் தக்காளியெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா இதோட கலரே மாறிடும், அதனால் தக்காளியெல்லாம் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் லெமன் மட்டும் புளிஞ்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வெஜ் புலாவுக்கெல்லாம் என்ன மாதிரி சைடிஷ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, அப்புறமா மல்லித்தலை சட்னி, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம குருமாலாம் பண்ணுவோம் பார்த்திங்களா, வெஜ் குருமா, எம்டி குருமா, இந்த மாதிரி குருமாவும் இதில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் புலாவ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 1 ஏலக்காய், 1 பட்டை, 1 கிராம்பு, அடுத்து 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 4, அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் மிளகாயெலாம் வதங்கிருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 தக்காளி,
இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் கால் ஸ்பூன். இப்போ கலந்துக்கலாம். மசால் பொடி போட்டு கலந்ததுக்கப்புறம் 100 கிராம் பச்சை பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துட்டேன். நீங்கள் பச்சையாக ஊற வைக்காத பட்டாணி அரைஞ்சா இதே போல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு. இந்த காயும் பட்டாணியும் போடுறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து, கிழங்கும் உங்கள் விருப்பம். அதிகமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை இந்த அளவுக்கு போதுனாலும் போதும். அடுத்து அரிசி சேர்த்துடலாம். இது வந்து பிரியாணி அரிசி கிடையாது, நம்ம நார்மலாக எப்பவும் வீட்டில் சாப்பாடு செய்வோம் இல்லையா, அந்த அரிசி தான். கலந்தாச்சு, இப்போ தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் ஒரு படி அரிசி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடியே அரிசியை ஊற வச்சிடணும், அப்போ தான் சாப்பாடு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி முரடாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒன்றுக்கு ஒரு படி அரிசிக்கு 2 படி தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சு. இது ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து பட்டாணியெல்லாம் தனியாக வேக வைக்க தேவையில்லை, சாதத்தோடையே அது வெந்துடும். பட்டாணி வந்து ரொம்ப விசில் விட்டெல்லாம் வேக வைக்க தேவையில்லை, சும்மா ஒரு கொதி விட்டாலே வெந்துடும் ஊற வச்சுருந்தோம்னா. அதனால தான் நான் சாதத்தோடு அரிசி கூடையே சேர்த்துக்கிட்டேன். ஒரு மூடி போட்டு விசில் போட்டாச்சு. 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே வேணாம், ஏன்னா இதில் உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் கூடவே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஒரு நேரம் லஞ்சு வந்து ஈஸியாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக இருக்கும். கொண்டக்கடலை பிரியாணி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் இதில் வெள்ளை கலர் போடுறது பதில் கருப்பு கடலை, இல்லைன்னா பட்டாணி பயிர் இருக்குது பார்த்திங்களா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ 8 மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ ஒரு மசால் ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்து பிடிச்சா ஒரு பிடி இருக்கணும், அந்தளவுக்கு புதினா மல்லித்தலை ரெண்டும் சேர்த்துமே போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் 3, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. ஒரு 20 போல் இருக்கும், என்ன குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 20 பல்லுக்கிட்ட இருக்கும். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு 6-7 சேர்த்துக்கோங்க போதும். இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி ஊற்றியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது, நல்லா பேஸ்ட்டு போல் இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிச்சிக்கலாம். குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு, அதில் 3 கிராம்பு, ஏலக்காய் 3, இந்த மாதிரி 3 துண்டு பட்டை, பிரிஞ்சி இலை. பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. அதில் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையே சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா கலர் மாதிரி வரட்டும், பொன்னிறமாக வரணும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கலாம். பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாதிரி வந்துடுச்சு பார்த்திங்களா. இப்போ நம்ம அரைச்ச ஒலையா பேஸ்ட் அதை இதில் சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, அந்த பெரிய தக்காளியாக இருந்ததுனால 1 போட்டிருக்கேன், சின்னதாக இருந்தால் 2 கூட போட்டுக்கோங்க. கரம் மசாலாத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். வேறு மிளகாத்தூளெல்லாம் இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பச்சை மிளகாயே 3 அரைச்சி தான் சேர்த்துருக்கோம். நம்ம முழுசாக போட்டதை விட அரைச்சி சேர்த்தா அந்த மிளகாயோட காரமாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் மிளகாத்தூளெல்லாம் இதில் சேர்க்க வேணாம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கலாம், 1/4 லெமனை புளிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச கொண்டக்கடலையை சேர்த்துடலாம்.
கடலை போட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ தண்ணி சேர்த்துருவோம். இந்த படியில் ஒரு படி பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்று இதில் அப்புறம் அரை ஒன்றரை படி தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா கொண்டக்கடலையும் சேர்த்து போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஒரு அரை கப் தண்ணி எக்ஸ்ட்ராவே நான் சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, உப்பு போட்டாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா, சூப்பர். இந்த டைமில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலை வந்து எக்ஸ்ட்ராலாம் வேக தேவையில்லை, நம்ம ரைஸ் எல்லாம் போட்டு விசில் விடுவோம் பார்த்திங்களா, அதுலேயே நல்லா வெந்துடும். அதனால் அப்படியே அரிசி போட்டுக்கலாம். நல்லா தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 20-30 நிமிஷம் கிட்டே ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் பாஸ்மதி. நம்ம நார்மலாக எப்பயுமே சாப்பாடு பண்ணுவோம் பார்த்திங்களா அந்த அரிசி, அது கூட நம்ம 20-30 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டா போதும், அதுக்கு மேலே ஊற வைக்க தேவையில்லை. அவ்வளோதான், அரிசி போட்டாச்சு. உப்பு பத்தலைனா இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் மூடி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். விசில் போட்டாச்சு. ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமும் இறங்கிருச்சு, எடுத்து பார்க்கலாம். சூப்பராக ஒரு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையவே இல்லை, எப்படி முழுசு முழுசாக அப்படியே வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சும்மா சும்மா போட்டு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அரிசி வந்து உடஞ்சி போயிடும். நம்ம சாப்பிட்றப்ப அரிசி வந்து பாதி பாதி அரிசியாக இருக்கும், அதனால் நம்ம சாப்பிட்றப்ப எடுத்து இதை பரிமாறிக்கலாம். சும்மா சும்மா போட்டு கிளறியெல்லாம் விட வேண்டாம். இப்படி சாப்பிட்றக்கு எடுக்கிறப்ப இந்த மாதிரி எடுத்து நீங்கள் தட்டில் பரிமாறிக்கோங்க, அவ்வளோதான். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் இந்த மாதிரி வெள்ளைக்கொண்ட கடலையில் பிரியாணி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளைக்கொண்ட கடலை மட்டும் இல்லை, இதில் கருப்பில் கூட நீங்கள் இதே மெத்தடில் செய்யலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். குக்கரில் எண்ணெய் இல்லைன்னா நெய் ரெண்டுமே சேர்த்து கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 3 துண்டு பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிஞ்சதுமே, 1 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் இதை வதக்கிடலாம். வெங்காயம் போட்டு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம், ரொம்ப எல்லாம் கருக விட தேவையில்லை, வெங்காயம் நல்லா வதங்கினா மட்டும் போதும். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் 1 1/2 இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு போட்டு பச்சை வடை போனதுக்கப்புறம் இதில் 1 தக்காளி சேர்த்துக்கலாம், மீடியம் சைஸ் தக்காளியாக 1 தக்காளி, புதினா மல்லித்தழை நம்ம கையில் 1 கைப்பிடி அளவுக்கு. தக்காளி புதினா போட்டதுக்கப்புறம் 1 கேரட்டை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம். 5 பீன்ஸை இது போல் கட் பண்ணியிருக்கேன், எல்லாமே கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணியிருக்கேன். 1 சின்ன உருளைக்கிழங்கு, 50 கிராம் மீல் மேக்கரை இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் பச்சை பட்டாணியை ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதுவும் 50 கிராம். 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துக்கணும், இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பட்டாணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்தை பொறுத்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன். இதில் உங்களுக்கு மஞ்சத்தூள் போட விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை, அது வந்து கட்டாயம் கிடையாது. மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு இந்த பிரிஞ்சு வந்து நல்லா கலராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்து விட்டுறலாம். உப்பு, காய் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு இதை கலந்து விட்டுறலாம். 1-5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சு வரட்டும். இது போல் 1-5 நிமிஷத்துக்கு கிளறி வேக வச்சாச்சு. இப்போ இதில் 1 படி தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன்.
இதில் 1/2 படி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 1/2 முடி தேங்காயை துருவி அதில் பால் எடுத்தது. நல்லா திக்காக பால், அப்புறம் லேசான பால் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரே தான் 1/2 கப் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். அடுத்து இதில் அரிசி சேர்த்துடலாம். பாசுமதி அரிசி இது, நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து தண்ணி அளவு வந்து 1:2 சேர்க்கணும். பாசுமதி அரிசியை ஒரு 20 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல காய் வேகிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ கொஞ்சம் உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கலந்துடலாம். 1 கொதி வரட்டும், விசில் போட்டுக்கலாம். அதிகமாக கலர வேணாம், இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். 1 கொதி வரட்டும், விசில் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 1/2 லெமன் இருக்கு இல்லையா, 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். 1/2 லெமன் புழிஞ்சிக்கோங்க போதும், அவ்வளோதான். இப்போ மூடி வச்சிடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரில் விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் 3 பிரெட் எடுத்திருக்கேன். எடுத்து அதை சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி சைஸில் நான் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். பிரெட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே பிரெட்டை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்படி எண்ணெயில் பொறிக்கலைன்னா கூட நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு ரோஸ்ட் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய்க்கு பதில் நெய்யில் கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த பிரெட்டு பொறிக்கிற எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா வேஸ்டெல்லாம் இல்லை, அடுத்து சமையல் பண்ணுறப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலர் மாறிடுச்சு. ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற பிரெட்டையும் இது போல் பொறிச்சிக்கலாம். பிரெட்டை பொறிச்சாச்சு. பிரிஞ்சு சாதத்தில் ஸ்டீம் இறங்கிருச்சு. சூப்பராக ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம பிரெட்டு பொறிச்சோம் இல்லையா, அந்த பிரெட்டை இதில் போட்டுடலாம். பிரெட்டை இதில் போட்டுடலாம். போட்டுட்டு தான் கிளறி விடணும். சூப்பராக பிரிஞ்ச் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் போட்டுட்டு லைட்டாக கரண்டி வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு எடுத்து சாப்பிட்றதுக்கு தான் சூப்பராக இருக்கும் பிரிஞ்ச் ரைஸ். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி 20 நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன். அடுத்து 1 மிக்ஸி ஜாரில் 1/10 போல் சின்ன வெங்காயம், 1/6-7 பூண்டுப்பல், 1/2 துண்டு இஞ்சியை சின்னதாக வெட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு 1/4 பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துட்டு இதை அரைச்சி எடுத்துடலாம். பேஸ்ட்டு போல் அரைச்சாச்சு, இப்போ தாளித்து விட்டுடலாம். குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நம்ம அரைச்சோலையாக பேஸ்ட் அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு அதை நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதில் 1 தக்காளி, கொஞ்சம் புதினா மல்லித்தலை சேர்த்துட்டு இதையும் வதக்கி விட்டுருவோம். அடுத்து கரம் மசாலா 1/4 ஸ்பூன் அளவுக்கு, மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன், இது வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் புழிஞ்சு அதையும் வதக்கி விட்டுட்டு இப்போ அரிசி நம்ம ஊற வச்சிருக்கோலையே அதையும் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துட்டு அந்த மசால் கூட இந்த அரிசியை கொஞ்சம் வதக்கி விட்டுறலாம். வதக்குனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துடலாம். நம்ம இந்த டம்ளரில் தான் 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்தோம். இப்போ அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்தாச்சு. இதை 1 கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உப்பெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இப்போது இதை 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரில் ஸ்டீம் இறங்கிருச்சு, எடுத்து பார்க்கலாம். அருமையாக ரெடியாக இருக்குது ரைஸ் வந்து. இப்போ நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ரைஸ் வந்து வெந்து உதிரி உதிரியாக இருக்குது. இது வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது கூட ஏதாவது வறுவல் இல்லைன்னா ஏதாவது பச்சடி மட்டும் கூட நீங்கள் இதுக்கு வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ரைஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரீன்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.